Hi friends, Assalamualaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கான vlogல நாம வந்து gardening video அதாவது புதுசா வந்து கொஞ்சம் plants வாங்கி இருக்கோம் flower plants அப்புறமா crotons இதெல்லாம் planting பண்றது அப்புறமா வந்து honey cake recipe எல்லாம் சேர்த்து நாம இந்த vlogல பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா காலையில அதாவது முந்தின நாள் ஈவினிங் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க சோ காலையில வந்து செடி எல்லாம் வந்து பூத்தொட்டில செட் பண்ணி வைக்க போறோம் சோ பூத்தொட்டி வந்து வாங்க போய் இருக்காங்க வந்ததும் நாம இந்த வேலைய ஆரம்பிக்க வேண்டியதுதான் பூத்தொட்டி வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி இப்போ எந்த மாதிரியான பிளான்ஸ் அதாவது குரோட்டன்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அதுல வந்து லீஃப் பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்ட்ரைட்டா இருக்குறது மாதிரியான குரோட்டன்ஸ் அதே லீஃப்ல வந்து கொஞ்சம் கர்லியா இருக்குறது மாதிரி அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பேபி லீவ்ஸ்லாம் வந்து கிரீன் கலரும் கீழே வந்து உள்ள லீவ்ஸ்லாம் வந்து டார்க் மெரூன் கலர்ல இருக்குறது மாதிரியான ஒரு குரோட்டன்ஸ் அப்புறமா வந்து இதுதான் ரொம்ப க்யூட்டாக இருந்து பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக கையில் தட்டுறதுக்கு அழகாக இருந்துச்சு க்ரீன் கலரில் லீஃபில் வந்து எல்லோ ஸ்பாட்ஸ் வச்சு அப்புறமா இது வந்து ஆட்டுக்கு கொம்பு சீவி விட்டது மாதிரி இருந்துச்சு ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து இதுவும் வாங்கியிருந்தாங்க அண்டு இன்னொன்று வந்து க்ரீன் கலர்லேயே பிங்க் கலர் ஸ்பாட் வச்சது இதுவே பேபி லீஃபில் வந்து எல்லோ ஸ்பாட்டாக இருக்கும் தெரியும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி அப்புறம் இது ஒன்று ஸோ இதெல்லாம் வந்து க்ரோட்டன்ஸ் வாங்கியிருந்தது அண்ட் சம் ரோஸ் பிளான்ட்ஸும் வாங்கியிருந்தாங்க அது அந்த பக்கம் வச்சுருக்கு என்னெல்லாம்னா வெள்ளை ரோஜாவும் ஆரஞ்சு ரோஜாவும் இது வந்து முன்னாடி நின்றுச்சுது பட் அது வந்து பட்டு போயிடுச்சு ஸோ அதனால் வந்து அந்த ரெண்டு கலரையும் திரும்பவும் வாங்கியிருக்கோம் இது ரெண்டும் அப்புறமா இன்னும் ரெண்டு கலர்ஸ் ரோஜா செடி அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரோஜா செடி அதாவது முதல்ல பூக்கும்போது எல்லோ கலரில் அப்புறமா அது அடுத்த நாள் பார்க்கும்போது கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதுக்கடுத்த நாள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு பூ பூத்திருக்கும்போது ஒவ்வொரு நாளாக பூத்திருக்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் தெரியும் அண்ட் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது தான் அதாவது ரெட் கலர் ரோஜாவில் பிங்க் கலரில் சின்ன சின்ன ஸ்பாட்டில் வந்து பிங்க் கலரில் இருக்கும் இந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இதுவும் அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறமா வந்து நெஹான் கொஞ்ச நாளாகவே பிங்க் கோவாவில் வந்து தை கேட்டுகிட்டே இருந்தான் அதனால் வந்து அதுவும் ரெண்டு வாங்கி வச்சுருக்கு ஸோ வந்து சோப்பு பேரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் கொய்யாப்பழம் அது ரெண்டெண்ணம் வாங்கி வச்சுருக்குது ஸோ இதெல்லாம் தான் நேற்று ஈவினிங் வாங்கிட்டு வந்திருந்தது அப்புறமா வந்து சீடு கேட்டிருந்தான் அதாவது வெஜிடபிள் சீடு ஸோ அதில் வந்து பிரிஞ்சால் அப்புறமா கேரட் ரெண்டு சீடும் வாங்கி வச்சுருக்கோம் கேரட் சீட் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை முதல்ல எனக்கு அதில் வந்து சீட்ஸ்லாம் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்லாம் தெரியவே செய்யாது ஸோ அதில் வந்து எந்த மாதிரி சீட் இருக்கும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு அப்புறமா பிரிஞ்சால் இது வந்து நார்மல் கத்திரிக்காய் தான் ஸோ அதுவும் வாங்கி வச்சுருக்கோம் இதெல்லாம் நெஹான் கேட்டு வாங்கிட்டு வந்தது ஸோ இதுவும் பசங்க வந்து பிளான்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சீட்ஸ் போட்டு இதுலேயும் வந்து பிரிஞ்சாவில் வந்து நெஹான் எடுத்துக்கிட்டான் அப்புறமா கேரட் வந்து ரிம்ஷா குட்டி எடுத்து வச்சுருக்கா ஸோ நம்ம பிளான்டிங் பண்ணும்போது பார்க்கலாம் இவ்வளாடி எப்படி இருக்குன்னு இப்போ பூ செடியெல்லாம் வைக்கிறதுக்கு பூத்தொட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க கீழே ஹோல்ஸ் போடணும்ல ஸோ அதுக்காக கிச்சனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டி பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்லேயும் அப்புறமா ரவுண்ட் ஷேப்லேயும் வாங்கியிருந்தாங்க எனக்கு இந்த ஸ்கொயர் ஷேப் தான் பிடிச்சிருந்தது சைடில் இருக்க டிசைன் அப்புறமா வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு அண்ட் ஹோல்ஸ் போடுறதுக்கான பாயிண்ட்ஸும் அதில் கொடுத்துருந்தாங்க அதாவது நாலு பக்கமும் மிடில் இந்த மாதிரி வர்றது மாதிரி சைடில் மிடில் இந்த மாதிரி வர்றது மாதிரி ஸோ இந்த மாதிரி எல்லா தொட்டிலையும் ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறமா வந்து தொட்டியில் மண் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற டைமில் மாமி வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து நட வேண்டியது தான் பேலன்ஸ் அண்ட் இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தக்கலை பக்கத்தில் வில்லுக்குறி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்குது ஒரு பெரிய கிரவுண்ட் ஃபுல்லாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் நிறைய 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 வெரைட்டிஸ் இப்போ வந்து நம்ம இப்போ மரங்கள் அது வந்து சின்ன சின்ன தையில் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து ரோஜா இந்த மாதிரி க்ரோட்டன்ஸ்
அழகு செடி அந்த மாதிரி விதவிதமான நிறைய பிளான்ஸ் வந்து அங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து முதல்ல ஒன்று வைக்க போகிறாங்க. இதுக்கு வந்து கவரை எடுத்து மாற்றியாச்சு. முதல்ல வந்து குரோட்டன்ஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் ரோஜா செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு. நான் இங்கே செடி வந்து ஒன்றில் எடுத்து இன்னொன்று தொட்டியில் பேக்கிங்கை பிரித்து வைக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக அந்த மண்ணை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணாமல் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அதாவது அந்த ரூட்ஸ்லாம் வந்து நம்ம வைக்க போகிற தொட்டிலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வேர் விடணும்ல, அதுக்காக லைட்டாக அந்த மண்ணை வந்து கையால் லைட்டாக உடச்சது மாதிரி லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வச்சிங்கன்னா அந்த ரூட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த நம்ம வச்சு வைக்கக்கூடிய தொட்டிலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வேர் வச்சு நல்லா வளரும். அதுக்காகத்தான் அந்த மண்ணை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது, அதில் வந்து உரம் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மண்ணை வந்து அப்படியே வைக்கணும், பட் லைட்டாக பொடிச்சது மாதிரி லைட்டாக ஐயாலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா அதுலேயே சூப்பராக செட் ஆகி நிறைய ரூட்டெல்லாம் எல்லா பக்கமும் போகிறது மாதிரி வசதியாக இருக்கும் அதுக்கு ரூட்ஸ் விடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய குரோட்டன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ரோஜா செடியெல்லாம் வந்து ரவுண்ட் ஷேப் தொட்டியில் வைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக வளரக்கூடிய குரோட்டன்ஸில், அதனால் வந்து கொஞ்சம் பெரிய தொட்டிங்கிறதுனால இந்த ஸ்கொயர் ஷேப்ஸ் எல்லாம் வந்து குரோட்டன்ஸ்க்கு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது வைக்க போகிறோம். இந்த குரோட்டன்ஸை வந்து வச்சிட்ருக்க டைமில் வந்து நாம் கேரட் சீடு எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரிம்ஷா குட்டி தான் வச்சுருந்தா, அவகிட்ட கேட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ரொம்ப சிரமப்பட்டு மனசு இல்லாமல் தான் கொடுத்தாங்க. இப்போ நம்ம சீடு தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு முழு மல்லி இல்லை சோம்பு அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருந்துச்சுது. கொஞ்சம் வாசமாகவும் இருந்தது. அது வந்து என்ன நெல்லுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மறிக்குழந்து வாசம் எல்லாம் கலந்தது மாதிரி மல்லியெல்லாம், அது என்னன்னு கரெக்டாக சொல்ல முடியலை. கொஞ்சம் ஒரு ஹெர்பு ஸ்மெல்லுன்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லணும்னா ரிம்ஷா குட்டி ரொம்ப ஆர்வமாக இதில் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நெஹான் கொஞ்சம் பிரிஞ்சால் சீட்ஸ் போட்டிருக்கானா, அப்புறமா வந்து ரிம்ஷா கேரட் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தா. இப்போ மூணாவது குரோட்டன்ஸும் வச்சு முடிச்சாச்சு. மாமாவும் கூட ஹெல்ப் பண்ண வந்திருந்தாங்க பிளான்டிங் பண்ணுறதுக்கு. அண்ட் கேரட் சீடை பார்த்திங்கன்னா ரிம்ஷா குட்டி கட் பண்ணி கையில் வச்சுருந்தது கம்ப்ளீட்டாக வந்து களைஞ்சிட்டேன். அந்த மண்ணில் எங்கே விழுந்துச்சுனே தெரியாது, அந்த இடத்துல தேடவும் முடியாது. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ஒரு 15 இல்லைனா வந்து ஒரு 10 அந்த மாதிரி நம்பர்ஸில் தான் சீட்ஸ் பேலன்ஸ் இருந்தது. அந்த கவரில் பேலன்ஸ் எல்லாமே கலைஞ்சி போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. பட் அந்த கவரில் வந்து 100 சீட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்க முடியாது தான், பட் அதில் வந்து நம்பர்ஸ் 100 தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே கலைஞ்சி போயிடுச்சு. இனி வந்து ஒருவேளை அந்த விழுந்த இடத்துலேருந்து புதுசாக முளைச்சி வந்தால் தான் நமக்கு தெரியும். அதுவும் கேரட் செடியான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். இது இந்த மாதிரி வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குல்ல, எல்லாம் ஒரே ஷேப்பில் வந்து தொட்டி எல்லாம் வச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி வந்து ரோஜா செடியெல்லாம் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் தொட்டியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து முதல்ல அந்த ரெட் கலர் ரோஸில் வந்து சின்ன சின்ன பிங்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறது மாதிரியான செடி வைக்க போகிறோம். செடி வந்து ரோஜா செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பேக்கில் தான் இருந்துச்சுது, பட் அதை உடச்சி லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி விட்றதுக்குன்னு போகும்போது தான் தெரிஞ்சுது உள்ளாடி வந்து சின்ன பேக்கில் இருந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு பெருசில் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, எல்லா ரோஜா செடியுமே இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஃபுல்லாக வந்து செம்மண்ணுன்னு நினைக்கிறேன், ஃபுல் கம்ப்ளீட் செம்மண், அதனால் லைட்டாக க்ரஷ் பண்ணி பொடிச்சு விட்டுட்டு தான் வந்து இதை வச்சுருந்தாங்க. இதுவே கருப்பு மண்ணோ இல்லை நார்மல் மண்ணாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிகிட்டே அப்படி விட்டுருக்கலாம். செம்மண் வந்து ரூட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது உள்ளாடி, அதனால் வந்து கொஞ்சம் மண்ணை வந்து எடுத்து மாற்றிட்டு தான் வச்சுருந்தோம். எல்லா ரோஜா செடியும் வந்து பேக் ஓப்பன் பண்ணும்போது உள்ளாடி வந்து சின்ன பேக்கெட்டில் வச்சுருந்தது அப்படியே தெரிஞ்சது பாருங்கள், கிளியராக தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுது. ஸோ லைட்டாக பொடிச்சு விட்டுட்டு இப்போ ஒயிட் ரோஸும் வச்சாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் அதுவும் வச்சாச்சு. அண்ட் ஃபைனலாக நம்மளோட குட்டி குட்டி ரோஜா கலர் கலராக தெரியும்ல, அது இந்த வச்சுட்டு முடிச்சிட வேண்டியதுதான் பிளான்டிங்கு. ரிம்ஷா இதிலே தான் பக்கத்தில் உட்காந்துருந்தா, என்னடா ஆரஞ்சு கலரில் இருக்குது எல்லோ கலரில் இருக்குது ஒரே செடியில் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து பார்த்துட்டே உட்காந்துருந்தா. இப்போ வந்து நாம்
கேரட் சீட் பார்த்தோம்ல, பிரிஞ்சால் சீடை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. அதனால தான் நான் இதையும் காமிக்கிறேன். நம்ம வீட்டில எல்லாம் வந்து பிரிஞ்சாலில் சீடு பார்க்கும்போது ஒரு மாதிரி பால் கலரில், வெள்ளை கலரில் அந்த மாதிரி இருக்கும், கிரே கலர்ல எல்லாம். இது வந்து கம்ப்ளீட் ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு கலரில். சாம்பார் பருப்பு மாதிரி மைசூர் பருப்பு இருக்குல்ல, ஸோ அந்த கலர் தான் பார்க்க இருந்தது. கிட்டத்தட்ட குட்டி குட்டி மைசூர் பருப்பு மாதிரி இருந்துச்சுது. இதாகவும் இதையும் பிளான்டிங் பண்ணி பார்க்கணும். பிரிஞ்சால் சீட் தான், பட் ஏன் அந்த கலரில் இருக்குன்னு தெரியல. ரிம்ஷா குட்டி பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின செடியிலேருந்து ஒயிட் ரோஸை பறிச்சிட்டா. அது என்னென்னா, பிச்சி பூவெல்லாம் வந்து பறிக்கிறதுக்கு மாமி சொல்லிட்டு இருந்தாங்க. அவள் வந்து பூவை பறிக்கணும்னு சொன்னதும் இந்த பூவை பறிச்சிட்டா. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது அவளுக்கு தலையிலேயே எக்ஸ்ட்ரா வந்து வச்சு விட்டாச்சு, வச்சுருக்க பூவோட சேர்த்து. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், ஐயோ பறிச்சிட்டோமே, தப்பாக பறிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தலையில் வச்சு விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நெஹான் அண்ட் ரிம்ஷா வந்து கேரட் அப்புறமா பிரிஞ்சால் சீட்ஸை வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சமாக தான் சீட் இருந்தது, அதனால நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதையும் தொலைஞ்சிடக்கூடாதேன்னு சொல்லிட்டு அந்த கேரட் சீட்ஸ் போடுறதுக்கு மண்ணில் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு, அண்ட் அந்த ஒவ்வொரு ஹோட்ஸ்லேயும் ரெண்டு மூணு சீட்ஸ் மட்டும் போட்டு அதை லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம். அவள் கையில் இருக்கிறது தான் அவளுக்கு கிடைச்ச வந்து பேலன்ஸ் இந்த பேக்கெட்டில் இருந்த கேரட் சீட்ஸ். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, நானும் எக்ஸ்ட்ரா ரெண்டு போட்டிருந்தேன். ஸோ மொத்தமாக இவ்வளோ தான் அந்த கவரில் மிஞ்சிச்சுது, பேலன்ஸ் எல்லாமே தொலைச்சிட்டா. இவ்வளோ மாச்சும் கிடச்சேன்னு அவளுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது. பிகாஸ் நெஹான் வந்து எல்லா சீடையும் பத்திரமாக வச்சுருந்தான், பட் இவளுக்கு அது மட்டும் தொலைஞ்சதும் இவள் கொஞ்சம் சேட் ஆகிட்டா, மூட் அவுட் ஆகிட்டா. அப்புறமா இந்த மாதிரி பிளானிங் பண்ணி விட்டதுக்கப்புறமா, அந்த சீடெல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஜாலியானா. ஸோ இதெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இது வளரதான்னு பார்க்க வேண்டியது தான் பேலன்ஸ். ஸோ ஒரு வழியாக எல்லா செடியும் நட்டாச்சு, சீட்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்து தான் நம்ம வந்து கிச்சனுக்கு போய் ஹனி கேக் பண்ண போகிறோம். ஹனி கேக் வந்து நார்மல் நம்ம ஓவனில், அதாவது கடாயில் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே எல்லாம் எடுத்து திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ வந்து இவ்வளோ தான் நம்ம முதல் கேக், பேசிக் வெண்ணிலா கேக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். ஸோ அது வந்து முதல்ல முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி விட்டுக்கலாம். நான் இங்கே மூணு முட்டை எடுத்திருக்கேன். மூணு முட்டையும் எக் யா கேக் ஒயிட்லாம் செப்பரேட் பண்ணலை, அப்படியே தான் உடச்சி விடுறேன். இப்போ இதை வந்து முதல்ல எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன், நல்லா ஃபார்ம் ஆக, ஃப்ளஃபியாக ஃபார்ம் ஆகி வர்றது வரைக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பண்ணணும்னு இல்லைங்க, நார்மல் ஹேண்ட் பீட்டர் வச்சும் செஞ்சுக்கலாம். பட் இதில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் இது யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா நல்லா ஃப்ளஃபியாக வந்து வந்துடுச்சு. இப்போ இதில் பவுடர் சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு அளந்துட்டு, அளந்ததுக்கு அப்புறமா அதை ஃபைனாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை தான் இப்போ இதில் சேர்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக சேர்க்காமல் ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணி அந்த மாதிரி அகெயின் சேர்த்து அந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் சுகர் பவுடரையும் பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பவுடர் சுகர்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஆயில் சேர்க்க போகிறோம். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கோம், ரிஃபைண்ட் ஆயில். அதாவது எந்த வாசமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆயில், எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி. ஆயில் சித்ததுக்கப்புறமா ஃப்ளஃபியாக வந்து எக்கு புஸ்ஸுன்னு போயிடுச்சு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ இதில் கால் டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறோம், எக்கோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான். அப்புறமா முக்கால் கப் அளவுக்கு வந்து மைதா மாவு, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே நாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்க்குறோம். நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும், அதாவது நம்ம சேர்த்துருக்க அந்த பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்து எடுத்துக்கணும். ஸோ மொத்தமாக நாம் எடுத்து வச்சுருந்த மாவு அண்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் வந்து ஒரு ட்ரேயில் லைட்டாக டஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளைன் ஃப்ளோர் வச்சு, ஆயில் அண்ட் ப்ளைன் ஃப்ளோர் வச்சு டஸ்டிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய கேக்குக்கான பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் நம்ம செஞ்சிருந்த பேட்டர் வந்து இந்த ட்ரேயில் ஒரு அரை பங்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை நம்மளோட கடாய் ஓவனில் வச்சுக்கலாம். லைட்டாக தட்டி விட்டுக்கிறேன் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக. அண்ட் உள்ளாடி ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் எடுத்துல வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை மூடி வச்சு மூடிடலாம். இதை ஒரு 25 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வேகலைனா நம்ம அகெயின் வேணால் ஒரு 5 minutes வச்சு எடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இங்கே கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 35 minutes ஆகிடுச்சு. அதாவது நம்ம வைக்கக்கூடிய பாத்திரம் அதை பொறுத்து அது வந்து டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ அந்த லென்த் வைஸில் இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால இவ்வளோ டைம் ஆயிருக்கு. இப்போ நாம் இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து மாற்றியாச்சு, ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் வந்திருக்குது. இதில் இப்போ நம்ம சுகர் சிரப் சேர்க்க போகிறோம், அதாவது ஹனி சேர்த்த சுகர் சிரப் ஹனி கேக்னால. இப்போ ஒரு அரை கப்பு தண்ணியில் 1/4 கப் பவுடர் சுகர் சேர்க்குறோம். இப்போ இது கூடவே ஒரு 3 teaspoon அளவுக்கு ஹனி சேர்க்குறோம், ரா ஹனி. அண்ட் ஹனி மட்டுமே நீங்கள் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சிரப் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம், பட் ரொம்ப புளிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ புளிப்பு வேண்டானா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் சுகரும் சேர்த்து வச்சுக்கலாம். அப்புறமா கேக்கில் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் லைட்டாக ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். அப்போ அந்த ஹனி சிரப்பை வந்து அப்சர்வ் பண்ணும் கேக் நல்லா. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி லைட்டாக சூடு பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக்கில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த சிரப்பை வந்து போர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிட்டு ஒரு ஸ்பூனால் எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம கேக்கில் விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் பட்டுறது மாதிரி விட்டுக்கோங்க. நம்ம ஹோல்ஸ் போட்டதுனால அது உள்ளாடி வர நல்லா கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கும் கேக்கு. ஃபைனலாக கொஞ்சமாக மிச்சம் இருக்குது. இதில் வந்து நாம் ஜாம் சேர்க்க போகிறோம். ஜாம் வந்து ஹனி கேக்குக்கான டாப்பிங் பண்ணுறதுக்கு தான். ஒரு 3 tablespoons இல்லைனா வந்து 4 tablespoons அளவுக்கு ஜாம் எடுத்துக்கலாம். இப்போ அந்த சுகர் சிரப்பில் வந்து இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி அதாவது நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் அதை சூட்டோட வந்து கேக் மேலே விட்டுறணும். அது நாம் இப்போ செஞ்சு வச்சுருக்க அந்த ஜாம் டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உறைஞ்சிடும். ஸோ அதனால தான் வந்து நாம் உறையிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எல்லா பக்கமும் படுறது மாதிரி விட்டுறணும். இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வீட்டில் செஞ்ச டெசிகேட்டட் கோகோனட் வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன் டாப்பிங்கில். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு ஷார்ட் வீடியோவாக என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுச்சுனா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹனி கேக் ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நாம் இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஹனி கேக் செஞ்சு முடித்ததும் வெயிட் பண்ண மனசே வரல. எப்படா கட் பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் அதை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அண்ட் அதில் நம்ம சேர்த்துருக்க அந்த ஹனி சிரப் அதெல்லாம் சேர்த்து நல்லா அப்சர்வ் பண்ணி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த கேக்கை வந்து நார்மல் லெந்த்வைஸ் ட்ரேயில் வந்து ஒரு கடாய்க்கு உள்ளாடி ஸ்டாண்ட் போட்டு வச்சு பண்ணோம். இந்த பேசிக் ஸ்பாஞ்ச் கேக்கை நம்ம ப்ரெஷர் குக்கரில் அந்த கடாயி ஸ்டாண்டு அது எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மலாக ஸ்டவ்வில் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் இன்ஷா அல்லாஹ் வரப்போகிற வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வந்து மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஹனி கேக். அதோட கலரே ரொம்ப அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இல்லை. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்சியான ஹனி கேக் ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இதை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுது. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், பெர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் மறுநாள் காலையில் பாருங்கள், ரோஜா பூவில் அந்த கலர் எல்லோ ஆரஞ்சு அண்ட் டார்க் ஆரஞ்சு கலரில் பூத்திருக்கு பாருங்கள். ஸோ நேற்று விரிஞ்ச பூ வந்து கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு கலர் வந்திருக்குது. அண்ட் இன்றைக்கி பூத்த பூ வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எல்லோவாக இருக்குது. அண்ட் இது வந்து டார்க் ஆரஞ்சு, ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து காலையில் பார்த்திங்கன்னா
வேறு வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடியிலேருந்து ரோசஸ்லாம் வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் பட்டாக இருக்கும்போதே நாம் பறிச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 டேஸ் ஆனாலுமே ஒரு பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா வாடவே செய்யாது. நம்ம தேவைப்படும்போது எடுத்து தலையில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நாளுக்கு ஒரு வாட்டி 4 நாளுக்கு ஒரு வாட்டி வந்து ரோஜா பூவை பறித்து ஸ்டோர் பண்ணி வைக்குவோம் ஃப்ரிட்ஜில். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கு வந்து நம்ம கார்டனில் பறித்து எடுத்த ரோஜாக்கள். ரொம்பவே அழகாக இருக்குது இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நம்மளோட வ்ளாக் வந்து இதோட முடிய போகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.